ஹே ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ விசித்ரா எப்போ சேவ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் தான். ரவீனாக்கு ஓட்டிங் படி பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல தான் அவங்க இருந்தாங்க, ரொம்ப கம்மியான ஓட்ஸ் தான். இதுவே விசித்ராவை பார்த்தீங்கன்னா 3 lakhs ஓட்ஸ்க்கு மேலே வந்து அன்அஃபிஷியல்லே வாங்கியிருந்தாங்க. ஸோ ஓட்டிங் படி பார்த்தா ரவீனாவை வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்கவே கூடாது முதல்ல. இருந்தாலும் விசித்ரா வந்து இந்த வாரம் அவங்கள ரோஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கமலுக்கு கிடச்சிருச்சு. ஸோ கமல் வந்து தெரியும் நமக்கு, புள்ளி கேங்கோட தலைவர். புள்ளி கேங் என்ன பண்ணாலும், அநியாயம் பண்ணி அட்டூழியம் பண்ணாலும் கமல் வந்து அட்வைஸ் தான் பண்ணுவாரு. ஆனா விசித்ரா அரிசின்னு வரும்போது மட்டும் ரோஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ விசித்ராவை ரோஸ் பண்றதுனால எப்படி ஃபர்ஸ்ட் சேவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ரவீனா சேவ் பண்ணிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தெரியும் ரவீனா புள்ளி கேங்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பரும், விஜய் டிவி ப்ராடக்ட்டும் கூட. ஸோ அதனால அவங்கள ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்க. மக்கள் ஓட்டுக்களை மதிப்பில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. விசித்ரா வந்து செகண்டா சேவ் பண்ணிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு நடக்கிற ஒரு அநியாயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓட்டிங் படி உங்களால சேவ் கூட பண்ண முடியாதுன்னா பின்ன என்னத்துக்கு நாங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கமல் அண்ட் பிபி டீம் பண்ற அட்டுழியதை பார்க்கும்போது இந்த ஷோவை பிக் பாஸ் ஷோன்னு பேருக்கு பதில சர்வைவர்னு பேர் மாத்தலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுலயாவது நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, கண்டஸ்டன்ஸ்குள்ளேயே பேசுவோம், அவங்களே வின்னரை தீர்மானிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதுல வந்து மக்கள் தான் நாங்க கன்சிடர் பண்றோம், மக்கள் ஓட்டு தான் இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மக்களுக்கு எதிராக எல்லா விதமான வேலையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரை விசித்ரா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்கலாம். எப்படியா அவங்களை கமல் வந்து ரோஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் சர்க்காசமான பேச்சு, மூணு ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஏன்னா கமல்கிட்ட நியாயம் எதிர்பார்க்க முடியாது, பிரதீப் விஷயத்திலே அது நடந்துச்சு. ஸோ விசித்ராவன் அர்ச்சனா வந்து நியாயத்துக்காகவே அவங்க ரூல் மீறி இருந்தாலும் அவங்கள ரோஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து புள்ளி கேங் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள அப்படியே பூசி முழுகி ஒரு அட்வைஸ் கொடுத்து அவர் முடிப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த சீசனில் நம்ம நியாயத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்கறது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ப்ரொமோ வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. தேர்ட் ப்ரொமோலாம் பார்த்துருந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், நிக்சன் அப்படி வெளுக்கிற மாதிரி. பட் ஆக்சுவலாக எபிசோட்குள்ளே போய் பார்த்தாதே தெரியும் என்ன அவர் பேசியிருக்காரு, யாருக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு புள்ளிக்கு எங்கள் கமல் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.